கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் விலைமதிக்க முடியாத நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த 2024 வருடத்திலே 7 மாதங்களை நாம் நிறைவு செய்துவிட்டு 8வது மாதத்திற்கு நேராய் கடந்து செல்கிறோம். பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்து இயேசுவின் மூலம் நாம் அநேகம் துதி ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுத்துக்கொள்வோம். இந்த மாதங்களிலே பலவிதமான இழப்புகள், பேரழிவுகள், பலவிதமான நாசமோசங்கள், சாலை விபத்துக்கள், கொள்ளை நோய்கள், பலவிதமான போர் அபாயங்கள், இவைகளிலெல்லாம் எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அநேகம் பேர் மரித்து விட்டார்கள். தேவனுடைய கிருபையினாலே நாம் இம்மட்டுமாய் ஜீவித்திருக்கிறோம். இது உண்மையிலேயே தேவனுடைய கிருபை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த நாளிலே ஒரு சிறிய ஒரு உதாரணத்தை நாம் பார்த்துவிட்டு செய்திக்கு நேராக கடந்து செல்லலாம். அதாவது +1, +2, 10th standard மற்றும் மிக மிக முக்கியமான பாடங்களிலே மிக மிக முக்கியமான தேர்வுகளை எழுதிய பிள்ளைகளிடத்தில் நாம் கேள்வி கேட்டோம் என்றால், அதாவது முதல் மதிப்பெண் எடுத்திருப்பார்கள் அல்லவா, அந்த பிள்ளைகளிடத்தில் நாம் ஒரு கேள்வியை கேட்டோம் என்றால், அதாவது இந்த அளவிற்கு மார்க் வாங்குவதற்கு, மதிப்பெண் வாங்குவதற்கு உங்களுக்கு யார் உங்களை ஊக்குவித்தது, அல்லது இந்த லட்சியத்தை நீங்கள் அடைந்து விட்டீர்கள், ஒரு உயர் பதவியிலேயோ ஏதோ ஒரு லட்சியத்தை அடைந்து விட்டீர்கள் என்று சொன்னால் இதற்கு யார் காரணம் என்று சொன்னால், என்னுடைய தகப்பனார் இப்படி நான் ஒரு உயர் பதவி அடைய வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டார், அவர் தன்னுடைய சுகங்களை எல்லாம் இழந்துவிட்டு, எங்களுக்காக அவற்றை எல்லாம் இழந்துவிட்டு அவர் எளிமையாக வாழ்ந்து எங்களை எல்லாம் இப்படி ஒரு உன்னத நிலைமைக்கு அவர் உயர்த்தினார், அல்லது என்னுடைய தாயார் இதற்காக பாடுபட்டார்கள், அல்லது என்னுடைய ஆசிரியர்கள் பாடுபட்டார்கள், அவர்கள் விரும்பினார்கள் நான் இப்படி உயர் பதவி அடைய வேண்டும், அல்லது இவ்வளவு அதிகமான மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் உதவினார்கள், விரும்பினார்கள், அந்த விருப்பத்தை நான் நிறைவேற்றினேன், அவர்கள் எனக்கு உதவி செய்தார்கள், எனக்கு ஒரு உத்வேகம் கொடுத்தார்கள். நன்றாக கவனித்து பாருங்கள், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலுமே இன்னொருவருடைய விருப்பமானது இருக்கிறது. அது ஒரு அன்பு கலந்த ஒரு விருப்பமாக காணப்படுகிறது. ஏதோ ஒரு விஷயத்தை ஒரு ஆக்ரோஷமாக திணித்தோம் என்றால் இந்த ஒரு வெற்றியை நாம் பெற முடியாது, இந்த வார்த்தை வராது. ஆனால் ஒரு அன்பு கலந்த விருப்பமாக இருக்கும் பொழுது, அதை சரியான விதத்தில் புரிய வைக்கும் பொழுது அவர்களுடைய வாயிலே இந்த வார்த்தை தான் வரும், என்னுடைய தகப்பனார் விருப்பப்பட்டார், என்னுடைய தாய் விருப்பப்பட்டார், அல்லது என்னுடைய ஆசிரியர்கள் விருப்பப்பட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சரீரப்பிரகாரமாக இப்படிப்பட்டதான வார்த்தைகளை நாம் கேட்கிறோமே, அப்படி என்றால் ஆவிக்குரிய விதத்திலே நம்முடைய பரம தகப்பனுடைய விருப்பம் எது என்று பார்த்து அதை நிறைவேற்றுவதிலே தானே நம்முடைய ஒரு சந்தோஷம் இருக்க வேண்டும். உலக பிரகாரமாக பெற்றோர்கள் ஆசைப்பட்டார்கள், அதே பிள்ளைகள் நிறைவேற்றார்கள் என்று சொன்னால், ஆவிக்குரிய விதத்திலே நம்முடைய பரம தகப்பன் அவர் என்ன ஆசைப்படுகிறார், அவருடைய சித்தம் என்ன, அவருடைய விருப்பம் என்ன என்று சொல்லி நாம் அறிந்து அதை நிறைவேற்றுவதிலே நாம் முழு கவனத்தை செலுத்த வேண்டும். நம்முடைய பரம தகப்பனுடைய சித்தம் என்ன, அவருடைய விருப்பம் என்ன? 1 தீமோத்தேயு 2:4 வாசிக்கும் பொழுது, 1 தீமோத்தேயு 2:4 எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், அது மாத்திரமல்ல சத்தியத்தை அறிகிற அறிவையும் அடைய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். இன்றைக்கி நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்டால் ரட்சிக்கப்பட்டுட்டோம் என்று சொல்வார்கள். உண்மைதான், வசனத்தை கேட்டு அதை விசுவாசித்து மனம் திரும்பி சரியான முறையில் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்து தண்ணீரிலே மூழ்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெறும்பொழுது நாம் ரட்சிப்பின் முதல் படியிலே நாம் பாஸ் ஆகிடுச்சோம். ரட்சிப்பின் முதல் படி நித்திய ரட்சிப்பு என்று ஒன்று இருக்கிறது. ஆனால் இந்த நித்திய ரட்சிப்பை நாம் எப்போது அடைய முடியும் என்றால், சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்து அதன்படி நடக்கும்போது தான் அந்த நித்திய ரட்சிப்பு கிடைக்கும். அதனால தான் இங்கே என்ன வாசிக்கிறோன்னா, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், அது மாத்திரமல்ல நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லி அந்த முதல் படியிலே நிற்பது அது வேலைக்கு ஆகாது, அது ஒரு நித்தியமான ஒரு மீட்பை தராது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், அதே நேரத்தில் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஏன் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும்,
ஏன் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது ஒரு கேள்வி எழுகிறது அல்லவா? ரோமர் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் 23வது வசனத்தில் வாசிக்கிறோம். ரோமர் 3வது அதிகாரம் 23வது வசனம், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. ஏன் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், எல்லா மனுஷருமே பாவம் செய்து தேவ மகிமை இழந்தவர்களாக, தேவ மகிமை அற்றவர்களாக இருக்கிறார்கள். எனவே எல்லா மனுஷரும் கண்டிப்பாக ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, எல்லாருமே பாவம் செய்து விட்டார்கள். ஆனால் சிறு குழந்தைகள் பாவம் செய்யவில்லை. அதனால் தான் நம்ம சிறு பிள்ளைகளுக்கு ஞானஸ்நானம் ஏன் கொடுப்பதில்லை என்று சொன்னால் இதுதான் விஷயம். அவர்கள் பாவம் செய்யவில்லை. அவர்கள் பிறக்கும் பொழுதே தேவ மகிமையோடு பிறக்கிறார்கள். எப்போது அந்த சிறு குழந்தை வளர்ந்து, எப்போது முதன் முதலாக நான் தவறு செய்து விட்டேன் என்று சொல்லி அதனுடைய மனசு உறுத்துதோ, எப்போ போய் மன்னிப்பு கேட்கணும் அம்மா அப்பாட்டன்னு அது போய் மன்னிப்பு கேட்குதோ, அப்பொழுது தான் அது பாவத்தின் அறிவை பெற்று கொண்டாயிற்று, தேவ மகிமையை இழந்தாயிற்று. அந்த தேவ மகிமையை பெற வேண்டுமென்றால் ரட்சிப்பு அந்த பிள்ளைக்கு அவசியம். அது 12 வயசாக இருக்கலாம், 13 வயசாக இருக்கலாம், 8 வயசாக இருக்கலாம். அப்போ குழந்தைகளுக்கு நம்ம ஞானஸ்நானம் கொடுக்கறது இல்லை. ஏனென்றால் அவர்கள் தேவ மகிமையோடு இருக்கிறார்கள். ஆனால் விவரம் தெரிந்து, நன்மைதும் என்னதென்று அறிந்து, பாவம் செய்து எல்லாரும் தேவ மகிமையற்றவர்களாக இருக்கிறார்கள் அப்படி என்றால், அப்படிப்பட்ட எல்லாருமே ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தேவனுடைய சித்தம் இதுதான். அப்போ ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அந்த காரியத்தை நாம் கண்டிப்பாக சிந்திக்க வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 10வது அதிகாரம், ரோமர் 10வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, அதாவது ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம்தான், ஆனால் அதற்கு படிநிலைமைகள் காணப்படுகிறது. ரோமர் 10வது அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். மரித்தோரிலிருந்து தேவன் இயேசுவை எழுப்பினார் என்று விசுவாசிக்கணுமா? அப்போதான் ரட்சிப்பு உண்டாக, நீதி உண்டாக, இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக, வாயினாலே அறிக்கை செய்யப்படும். அப்போ ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு மனுஷன் வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும். எதை அறிக்கை செய்யணும்? இயேசு கிறிஸ்துவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும். அப்படி அறிக்கை செய்ய வேண்டும் என்றால் என்ன நடக்கணும்? அதுக்கு முன்னால் என்ன நடக்கணும்? இவர் எப்படி அதை அறிந்து கொண்டார்? கர்த்தராகிய இயேசுவை எப்படி அறிந்து கொண்டார்? 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், ரோமர் 10:8, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. அப்போ விசுவாசத்தின் வார்த்தை பிரசங்கிக்கப்படும் பொழுது தான் ஒரு மனிதன் விசுவாசிக்க முடியும். ஒரு மனிதன் பிரசங்கிக்கிற வார்த்தைகளை கேட்கும் பொழுது தான், அந்த ரட்சிப்புக்குண்டான வார்த்தைகளை கேட்கும் பொழுது தான் அவன் விசுவாசிக்க முடியும், அடுத்தடுத்த படிநிலைமைகளுக்கு செல்ல முடியும். அதனால்தான் ரோமர் 10:17 வாசிக்கிறோம், அதனால் விசுவாசம் கேள்விப்படுதலினாலே வரும். கேள்விப்படுதல் தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் கேள்விப்படுதல், நம்முடைய காதுகளினாலோ அல்லது கண்களினாலோ படிக்கணும், காதுகளினாலோ கேட்கணும். அப்போ தான் நமக்கு விசுவாசம் வரும். அப்போ இந்த விசுவாசம் அங்கே வர வேண்டுமென்றால் விசுவாசத்தின் வார்த்தை பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி 8வது வசனத்தில் வாசிக்கிறோம். இப்போ அடுத்த கேள்வி வருது, இந்த பிரசங்க வார்த்தைகளை, இந்த விசுவாச வார்த்தைகளை, ரட்சிப்புக்குண்டான வார்த்தைகளை யார் போய் பிரசங்கிப்பது? இயேசுவானவர் 12 சீஷர்களை அனுப்புகிறார். பல கோடி மக்கள் இருந்ததான அந்த நேரத்தில் இயேசுவானவர் 12 சீஷர்களை மட்டும் அனுப்புகிறார். இந்த 12 சீஷர்களிடத்திலும் சொல்லுகிறார், நீங்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி ஒரு பேக்கேஜ் வேர்ட்ஸ், தொகுப்பு வார்த்தையாக அந்த ஒரு கட்டளையை கொடுக்கிறார். இந்த 12 பேருக்கும் சிறப்பான சலுகைகள் இருக்கிறது, அதாவது இவர்களுக்கு அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிறதான வரங்கள் கொடுக்கப்பட்டது. அதாவது இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் தான், இந்த வார்த்தைகள் விசுவாச வார்த்தைகள், இதன் மூலமாக தான் ரட்சிக்கப்பட முடியும் என்று சொல்லி ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் அற்புதங்கள் அடையாளங்களை செய்தார்கள்.
அடுத்ததாக இவர்கள் வேலை செய்துதான் சாப்பிட வேண்டும் என்பது இவர்களுக்கு கட்டாயம் அல்ல. இவர்கள் ஒரு வீட்டிலே சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது அவர்கள் எதை கொடுக்கிறார்களோ அதை வாங்கி அவர்கள் சாப்பிடலாம். அவர்களுடைய வாழ்க்கையானது அப்படி போஷிக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட சில சிறப்பான தகுதிகளை கொடுத்து இயேசுவானவர் அனுப்புகிறார். இப்போ இந்த காரியத்தை தான் நம்ம பார்க்குறோம். ரோமர் 10வது அதிகாரத்தில் 13வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ரோமர் 10வது அதிகாரம் 13வது வாசிக்கும் பொழுது, ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். இப்போ அடுத்த வசனத்தை வாசிப்போம். அவரை விசுவாசி அதரோல் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? எல்லாரும் தொழுது கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஏனென்றால் 12வது வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்யம் சம்பன்னராக இருக்கிறார். ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். அதில் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. நம்முடைய நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டுக்காரங்க கேரளாக்காரங்கன்னு வித்தியாசம் கிடையாது, கன்னடக்காரங்க ஆந்திரக்காரங்கன்னு வித்தியாசம் கிடையாது. எந்த நபராக இருந்தாலும் சரி, அவர்கள் ரட்சிக்கப்பட்டாயிற்று, வேத வசனத்தை விசுவாசித்து அதன் மூலமாக ரட்சிப்பை பெற்றுக்கொண்டால் அவர்கள் எல்லாருமே தேவனை தொழுது கொள்ள வேண்டும். தேவனை மட்டுமே தான் தொழுது கொள்ள வேண்டும். அவர்கள் எல்லாருக்கும் தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனுமே ரட்சிக்கப்படுவான். நித்திய ரட்சிப்பு அவனுக்கு கிடைக்கும். ஆனால் அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? விசுவாசிச்சு தானே தொழுது கொள்ள முடியும். சரி, அவரை குறித்து கேள்விப்படவே இல்லையே, அப்புறம் எப்படி விசுவாசிப்பாங்க? அப்போ கேள்விப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசுவானவர் அப்போ சொல்லலை அனுப்புகிறார். அப்போ அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அப்போ இந்த விசுவாச வார்த்தைகளை ஒருத்தன் பிரசங்கிக்கணும், அப்போ தான் அடுத்தவங்க கேள்விப்படுவாங்க, கேள்விப்பட்டு விசுவாசிப்பாங்க, விசுவாசித்து தேவனை தொழுது கொள்ளுவார்கள். இப்போ 15வது வசனத்தில் வாசிக்கிறோம், அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருது பார்த்தீங்களா. அப்போ ஒரு மனுஷன் அனுப்பப்பட வேண்டும். அனுப்பப்பட்டால் இவன் போய் விசுவாச வார்த்தைகளை பிரசங்கிப்பான். அப்பொழுது எதிரில் இருப்பவர்கள் கேள்விப்படுவார்கள், கேள்விப்படுபவர்கள் விசுவாசிப்பார்கள், விசுவாசிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ரட்சிக்கப்பட்டு தேவனை தொழுது கொள்வார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காரியங்களை நாம் நன்றாக மனதிலே வைத்துக்கொள்ள வேண்டும். அதாவது நம்ம பிரசங்கிக்கணும், அப்படி இல்லைன்னா நம்ம அனுப்பணும், ஏதாவது ஒன்றை செய்யணும். இயேசுவானவர் அப்போஸ்தலர்களை அனுப்பினார். அதே போல் வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தல நடவடிக்கையில் வாசிக்கும் பொழுது, எருசலேமில் இருந்த அந்த மூப்பர்கள் என்ன பண்ணுறாங்க, அங்கே சவுலையும் பர்ணபாவையும் ஜபம் பண்ணி அவர்கள் அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு என்னென்ன காரியங்களை பயன்படுத்தினார், பரிசுத்தாவினர் பயன்படுத்துகிறார் என்பதை நாம் பார்ப்போம். முதன் முதலாக அப்போஸ்தல நடவடிக்கைகள் புஸ்தகம், அப்போஸ்தல நடவடிக்கைகள் புஸ்தகம் 8வது அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, சிதறிப்போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்தார்கள் நமக்கு நல்லா தெரியும். இப்போ எருசலேமில் இருக்கிற சபைக்கு பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருது சவுல் மூலமாக. அப்போ அங்கேருந்து சிதறி போகிறாங்க. அதாவது ஸ்திரீகளையும் புருஷரையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். அப்போ என்ன ஆகுதுன்னா, நிறைய பேர் சிதறி போகிறாங்க. சிதறி போகிறவங்க என்ன பண்ணுறாங்க, எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அப்போ என்ன அர்த்தம், எங்கும் திரிந்து சிதறி போனவர்கள், ஒரு தட்டுமுட்டு சாமான் அவங்கள்ட்ட இருந்திருக்காது, ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ முடியாது, அடுத்தது அன்றாடம் காட்சிகள் மாதிரி தான் அவங்க இருக்கணும், பல இன்பங்களை தொலைச்சிட்டு அவங்க சுற்றி திரியிறாங்க, ஆனாலும் கூட அவர்கள் சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, தேவன் கிறிஸ்துவின் மூலமாக அப்போஸ்தலர்களுக்கு அதிகாரம் கொடுக்குறாரு, நீங்கள் போய் சுவிசேஷ பிரசங்கிகள்னு. அடுத்ததாக இங்கே வாசிக்கிறோம், சிதறி போனவர்கள் அவர்கள் சும்மா இருக்கலை, நாங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டு வந்துட்டோமேனு சொல்லிட்டு ஒரு குற்ற உணர்ச்சியிலையோ அல்லது தாழ்வு மனப்பான்மையிலையோ அல்லது ஒரு விரக்தியிலையோ சும்மா இருக்கலை, அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அடுத்தது இவர்களை துன்பப்படுத்தினதான சவுல் இருக்கிறாரு, அவரை குறித்து பார்க்கும் பொழுது அங்கே அனனியானிடத்தில் தேவன் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். இப்போ தேவன் வந்து பவுலை அங்கே தெரிந்தெடுக்கிறார்.
தெரிந்தெடுக்கிறார். அவன் எல்லா இடத்துலையும் போயிட்டு ராஜாக்களுக்கு முன்பாகவும் கூட தேவனுடைய நாமத்தை, இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை அறிக்கை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக. 14வது வசனத்தில் வாசிக்கிறோம், அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும் படிக்கும் பரிசுத்தாவியினாலே நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். பாருங்கள், அங்கே ஒருவர் அனுப்பப்பட்டார், அங்கே அனனியா அனுப்பப்பட்டார், அங்கே சவுலுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது, சத்திய வேத வசனங்கள் அவருக்கு பிரசங்கிக்கப்பட்டது. அதே போல் ஞானஸ்நானம் எடுத்ததற்கப்புறமாக சவுல் என்ன பண்ணுறாரு, தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். கேட்டவர்கள் எல்லாரும், நல்லாக கவனிங்க, கேட்டவர்கள் எல்லாரும். அப்போ விசுவாச வார்த்தைகளை சவுல் பிரசங்கிக்க ஆரம்பித்தார். கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள், இந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை நாசமாக்கினவன் இவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிறாங்க. அப்போ கேள்விப்பட்டவர்கள் விசுவாசித்தார்கள், ஞானஸ்நானத்தின் மூலமாக ரட்சிப்பை பெற்றார்கள், அவர்கள் தேவனுடைய நாமத்தை தொழுது கொண்டார்கள் என்பது இங்கே நமக்கு நன்றாக புரிகிறது. அதே போல் அங்கே எருசலேமில் இருந்ததான சபையார் அவங்க என்ன பண்ணுறாங்க, பவுலையும், அதாவது சவுலையும் பர்னபாவையும் அங்கே அனுப்புகிறார்கள். அதாவது அப்போஸ்தல நடபடிகள் புஸ்தகம் 11வது அதிகாரம் 30வது வசனம், அப்போஸ்தல நடபடிகள் புஸ்தகம் 11வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கும்போது, அப்படியே அவர்கள் சேகரித்து பர்னபா சவுல் என்பவருடைய கையிலே கொடுத்து மூப்பொருடத்திற்கு அனுப்புகிறார்கள். எருசலேமிலிருந்து சில தீர்க்கதரிசிகள் அந்தியோகியாவுக்கு வர்றாங்க. அப்போ அகபுங்கிறவர் வந்து உலகத்தில் ஒரு கொடிய பஞ்சம் வரும்னு சொல்கிறாங்க. அப்போ சீசரில் அவரவர் தங்கள் திராணிக்கத்தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி சவுல் கையிலையும் பர்னபா கையிலையும் கொடுத்து அனுப்புகிறார்கள். இதே அதிகாரம் அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 22வது வசனத்தில் வாசிக்கிறோம், எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். கிறிஸ்துகள் பிரியமானவர்களே, இங்கே வாசிக்கும் பொழுது அங்கே அனுப்புகிறார்கள், அனுப்புகிறார்கள் என்ற வார்த்தையை நாம் அடிக்கடி கேட்கிறோம். அனுப்பினால்தான் அவர்கள் போய் விசுவாச வார்த்தைகளை பிரசங்கிக்க முடியும். விசுவாச வார்த்தைகளை பிரசங்கிக்கும் பொழுது தான் ரட்சிப்பை குறித்து கேள்விப்படாத மக்கள், பாவத்திலே உழன்று கொண்டிருக்கிற மக்கள், தேவ மகிமை இழந்து போன மக்கள், அவர்கள் அந்த வேத வசனங்களை கேட்டு அந்த வேத வசனங்களுக்கு செவி கொடுக்க முடியும், அந்த வேத வசனங்களை விசுவாசிக்க முடியும். விசுவாசித்தால்தான் அடுத்த படிநிலைமை ரட்சிப்பை நோக்கிய பிரயாணத்தை செய்ய முடியும். அப்படி என்றால் அங்கே நாம் சென்று பிரசங்கிக்க வேண்டும், அப்படி இல்லை என்றால் நாம் அனுப்ப வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, சுவிசேஷ பிரயாணத்திலே, சுவிசேஷ ஊழியத்திலே, புதிய புதிய இடங்களிலே சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது என்பது, பிராந்திய சபைகளை ஸ்தாபிப்பது என்பது ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்தியாவிலே நாம் எடுத்துக்கொள்வோம், நம்முடைய நாட்டை எடுத்துக்கொள்வோம், வேறு எந்த பகுதியும் நம்ம யோசித்து பார்க்க வேண்டாம். இன்றைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் உலகமெங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷ பிரசங்கிங்கன்னு சொல்லிட்டார் அப்படின்னு ஃப்ளைட்டை பிடிச்சி ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, நியூசிலாந்து இப்படி பறந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, வட மாநிலங்களை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். நம்ம தேசத்தில் தென்னிந்தியாவில் நிறைய பிராந்திய சபைகள் இருக்கிறது, வட மாநிலத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு வேண்டும். சுத்தமான உபதேசம், புதிய உடன்படிக்கை உபதேசம் வட மாநிலங்களில் பல இடங்களில், ஏதோ ஒன்று ரெண்டு இடங்களில் தான் இருக்குது, பல இடங்கள் அப்படியே காஞ்சு போய் தரிசு நிலங்களாக இருக்குது. அப்போ சரியானபடி உபதேசத்தை எடுத்துகிட்டு போகணும், ஒன்று நம்ம போய் பிரசங்கிக்கணும் அல்லது நம்ம அனுப்பணும். அப்போ அனுப்புவது என்று சொன்னால் அந்த போகிற நபர்கள் தென்னிந்தியாவை விட்டு வட இந்தியாவுக்கு வருகிறார்கள் சுவிசேஷ வேலைக்காக என்று சொன்னால் அவர்களுடைய செலவுகளை நம்ம சந்திக்கணும். இங்கே சுவிசேஷ வசனத்தை போய் பிரசங்கிக்கணும்னு சொல்லலை, அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அவைகளையெல்லாம் நம்ம சேகரித்து கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். ஏனென்றால் இன்றைய நாட்களிலே விலைவாசி என்பது அல்லது வாழ்வாதாரம் என்பது மிக மிக ஒரு சவாலான ஒரு விஷயமாக இருக்கிறது. தேவைகள் நிறைந்த ஒரு உலகமாக இருக்கிறது. உண்மையான சகோதரர்கள் யார் என்று பார்த்து அவர்களிடத்திலே நாம் பணம் சேகரித்து அவருடைய கரங்களிலே கொடுத்து நாம் அனுப்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அவர்களுடைய தேவைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம்.
கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அப்போஸ்தல நடவடிக்கைகள் 15:26 வாசிக்கும் பொழுது, 25:26 வாசனம், அப்போஸ்தல நடவடிக்கைகள் 15:25-26, நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தங்கள் பிராணனையும் ஒப்பு கொடுக்க துணிந்தவர்களும் எங்களுக்கு பிரியமானவர்களுமாயிருக்கிற பர்னபா பவுல் என்பவர்களோடு கூட. எப்படிப்பட்ட சகோதரர்கள் அனுப்பப்பட்டார்கள்? பவுலும் பர்னபாவும் யாருனா, கிறிஸ்துவின் நாமத்திற்காக தங்கள் பிராணனையும் ஒப்பு கொடுக்க துணிந்தவர்கள். அவங்க கூட எங்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட சில மனுஷரை உங்களிடத்திற்கு அனுப்புகிறது ஒருமனப்பட்டு கூடின எங்களுக்கு நலமாக கண்டது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இப்பேற்பட்டதான ஒரு நிகழ்வு நடந்து கொண்டே இருக்க வேண்டும். வடமாநிலங்களை நோக்கி சுத்தமான உபதேசத்தை சொல்லுவதற்கு பிரசங்கிப்பதற்கு அநேகம் பேர் அனுப்பப்பட வேண்டும். அப்படி என்றால்தான் அந்த வேத வசனங்கள் எல்லா இடங்களிலும் துணிக்கும், அவர்கள் கேட்பார்கள், விசுவாசிப்பார்கள். அப்போஸ்தல நடவடிக்கைகள் புஸ்தகம் 15:7 வாசிக்கும் பொழுது, மிகுந்த தர்க்கம் உண்டான போது பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி, சகோதரரே, நீங்கள் அறிந்திருக்கபடி புறஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகி என்னை தெரிந்து கொண்டார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அதாவது என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கணும். இதுதான் தேவனுடைய சித்தம். இதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் எல்லாரும் தேவனுடைய மகிமை இழந்து போயிருக்கிறார்கள். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், தேவ மகிமை இழந்தவர்கள் மறுபடியும் தேவ மகிமை அடைய வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் வேத வசனத்தை கேள்விப்பட வேண்டும். அப்படி என்றால்தான் அவர்கள் விசுவாசிப்பார்கள். அதற்கப்புறமாக அவர்கள் ரட்சிப்பை நோக்கிய பிரயாணத்திலே பிரயாணப்படுவார்கள். அவர்கள் ரட்சிப்படைந்ததற்கு முன்பாக தேவனை தொழுது கொள்வார்கள். இதுதான் தேவனுடைய சித்தம். அப்படி என்றால் நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். அப்படி என்றால் நம்ம சும்மா இருக்கக்கூடாது. தாமதமின்றி, அப்போ சொன்ன பவுலை போல தாமதமின்றி நம்ம சுவிசேஷம் பிரசங்கிக்க வேண்டும். ஒருவேளை நாம் சில பல இக்கட்டுகளிலே சூழ்நிலைகளிலே சிக்கி நம்ம ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறோம், நம்ம எல்லாத்தையும் இழந்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம நினைக்கலாம். ஆனாலும் கூட சிதறிப்போனவர்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல் நம்ம சுவிசேஷத்தை மாத்திரமே பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அனுப்பப்படுகிறார்கள், அடுத்தது சிதறிப்போனவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்கள். அதே போல் பலவிதமான தொந்தரவுகளை சபைக்கு செய்ததான அந்த சவுல் அங்கே பிரத்யட்சமாக அந்த கிறிஸ்துவனுடைய பிரசன்னத்தை பார்த்து, அந்த பேரொழியை பார்த்து, அங்கே சரியான நபரால் அனுப்பப்பட்டு, சரியான நபர் அங்கே வந்து தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன், அவன் வந்து அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறான். இப்போ இன்னொரு விஷயம் கூட வருது, அனுப்பினால் மட்டும் பத்துமா? அப்படி என்றால் அந்த பொருளாதாரம் அது மிக மிக அவசியமாக இருக்கிறது. எப்படியாக ஒரு மனுஷன் போய் அங்கே விசுவாச வார்த்தைகளை பிரசங்கிக்கணும்னு நம்ம விரும்புகிறோம் என்றால் கண்டிப்பாக அவர்களுடைய பொருளாதார தேவைகளை நம்ம சந்திக்கணும் இல்லையா? அதைத்தான் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு இருக்கக்கூடியதான காலகட்டத்தில் இருக்கிற விலைவாசி மற்றும் குடும்பத்தை கவனிப்பதற்குண்டான செலவு, பிரசங்கிப்பதற்குண்டான செலவு, போக்குவரத்து செலவு, இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. இது வந்து ஒரு தேவனுடைய வீட்டை கட்டி அமைப்பதற்கான, ஒரு பிராந்திய சபை எழுப்புவதற்கான, அல்லது பரலோக ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிப்பதற்கான ஒரு விஷயம், இதற்கு செலவு இருக்குது. பாருங்கள், 2 கொரிந்தியர் புஸ்தகம் 8:10 ஒரு உதாரணத்தை பார்க்குறோம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 8:1 வாசிக்கும் பொழுது, அன்றியும் சகோதரரே, மக்கோதனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மிகுந்த உபத்திரவத்தினாலே அவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள், ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அந்த வசனத்தை எல்லாம் நீங்கள் பின்னால் உள்ளதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த தர்ம காரியத்தில் நம்ம பெருகணும். அங்கே 2 கொரிந்தியர் 8:17 வாசிக்கும் பொழுது, நாங்கள் கேட்டுக்கொண்டதை அவன் அங்கீகரித்ததும் இல்லாமல் அவன் அதிக ஜாக்கிரதையாக இருந்து தன் மன விருப்பத்தின்படியே உங்களிடத்திற்கு வர புறப்பட்டான். சுவிசேஷ ஊழியத்தில் எல்லா சபைகளிலும் புகழ்ச்சி பெற்ற ஒரு சகோதரனை அவனோட கூட அனுப்பியிருக்கிறோம். அடுத்ததாக, அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு மகிமை உண்டாகவும் உங்கள் மன விருப்பம் விளங்கவும் எங்கள் ஊழியத்தினாலே சேர்க்கப்படும் தர்ம பணத்தை கொண்டு போகையில் எங்களுக்கு வழித்துணையாக இருக்கும்படி அவன் சபைகளால் தெரிந்தெடுக்கப்பட்டவனாக இருக்கிறான், தெரிந்து ஏற்படுத்தப்பட்டவனாக இருக்கிறான்.
இருக்கிறான். வழித்துணை என்று சொல்லும் பொழுது அவர் ஒருவேளை ஒரு பாக்ஸராக இருக்கலாம், நல்லா வாட்டசாட்டமாக பலசாலியாக இருக்கலாம், அவருக்கு சில சண்டையெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா இந்த வழித்துணை என்று சொல்லும் பொழுது தர்ம பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க, ஒருவேளை திருட்டு பசங்க திருட்டு நபர்கள் ஒருவேளை கொள்ளைக்காரர்கள் அதை கொள்ளையடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே வழித்துணையாக இருக்கும்படிக்கு ஒரு சகோதரனை தேர்ந்தெடுத்து அனுப்புகிறார்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, எவ்வளோ ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா. 20வது வசனத்தில் வாசிக்கிறோம், எங்கள் ஊழியத்தினாலே சேர்க்கப்படும் இந்த மிகுதியான தர்ம பணத்தை குறித்து ஒருவனும் எங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறோம். கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 22வது வசனத்தில் வாசிக்கிறோம், மேலும் அநேக காரியங்களில் ஜாக்கிரதை உள்ளவன் என்று நாங்கள் பலமுறை கண்டறிந்தவனும் இப்பொழுது உங்கள் மேலுள்ள மிகுந்த நம்பிக்கையினாலே அதிக ஜாக்கிரதை உள்ளவனுமாக இருக்கிற நம்முடைய சகோதரனையும் இவர்களோட கூட அனுப்பியிருக்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, சுவிசேஷத்தை மாத்திரம் அனுப்பினால் பத்தாது, போயிட்டு பிரசங்கிச்சுட்டு வாங்கன்னு அனுப்பினா மட்டும் பத்தாது. வட மாநிலங்களை நீங்கள் நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம நினச்ச சாப்பாடை சாப்பிட முடியாது, நம்ம நினச்சது மாதிரி சர்ச்சுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண முடியாது, நம்ம நினச்ச நேரத்தில் சுவிசேஷ பிரசங்கத்தை செய்ய முடியாது. பலவிதமான இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம வட மாநிலங்களில் ஊழியங்களை செஞ்சிகிட்ருக்குறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்ம அனுபவிக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் ஒவ்வொரு காரியங்களும் அனுபவிக்கும் பொழுது நம்ம கொஞ்சம் ஒரு செகண்ட் ரெண்டு செகண்டு தாமதிக்கணும். இந்த வசதிகள் அங்கே ஊழியம் செய்கிறவங்களுக்கு இருக்கிறதா, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற அவர்களுக்கு இருக்கிறதா, அவர்கள் என்ன சாப்பிட்றாங்க, எப்படி போகிறாங்க, என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைலில் இருக்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன, அங்கே இருக்கக்கூடிய கிளைமேட் என்ன, இவைகளை எல்லாம் நாம் கொஞ்சம் நிதானிக்க வேண்டும், கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, மறுபடியும் இந்த வேத வசனங்களையெல்லாம் நீங்கள் அசைப்படுங்க. உங்களுக்கும் நிறைய வசனங்கள் தெரிஞ்சிருக்கும், அதையெல்லாம் இந்த செய்தியோடு கூட நீங்கள் இணைத்து பாருங்கள். ஒரு முழுமையான ஒரு வடிவம் கிடைக்கும். அதாவது ஒரு பூமிக்குரிய ஒரு தகப்பன் விரும்புகிறாரு அப்படின்ன உடனே அந்த பிள்ளைங்க பாடுபட்டு கஷ்டப்பட்டு அந்த அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற மாதிரி, என்னுடைய பரமத்தகப்பன் சர்வ உலகத்தையும் படைத்தவர், என்னுடைய பாவத்தை போக்குவதற்காக தன்னுடைய சொந்த குமாரனும் பாராமல் இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்தவர், அவருடைய விருப்பம் என்ன என்று சொன்னால் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். ஏன் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும்னா, எல்லா மனுஷரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவளாக இருக்கிறார்கள். அப்போ ரட்சிக்கப்படணும்னா என்ன செய்யணும், சத்தியத்தை அறிகிற அறிவி அடையணும்னா என்ன பண்ணணும்னா, அவர்கள் சுவிசேஷ வசனத்தை கேள்விப்பட வேண்டும். கேள்விப்படணும்னா யாராவது ஒருத்தவங்க பிரசங்கிக்கணும். பிரசங்கிக்கிறவன் எப்படின்னா நம்ம அனுப்பணும், பிரசங்கிக்கிறவனா நம்ம அனுப்பணும். போய் பிரசங்கிச்சுட்டுவான்னு சொன்னால் மட்டும் பத்தாது, அவனுடைய தேவைகளை நம்ம சந்திக்கணும். தர்ம பணத்தை நம்ம கொடுக்கணும், அவனுடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய விதத்தில் நம்ம செயல்படணும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த 2024வது வருடத்தில் இந்த 2024வது வருடத்தில் இந்த 8வது மாதம் ஆகஸ்ட் மாதம் தொடங்கியிருக்கிறது. நாம் ஒரு புதிய ஒரு உத்வேகத்தோடு புதிய சிந்தனையோடு கூட நம்ம செயல்படணும். அதாவது உலகமெங்கும் சுவிசேஷ பிரசங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா ஆஸ்திரேலியா அங்கே எங்கேன்னு நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி ஆன்லைனில் எல்லா இடத்துலையுமே நீங்கள் சுவிசேஷ பரப்பலாம். ஆனால் நேரடியாக சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டிய கட்டாயத்திலே வட மாநிலங்கள் இருக்கிறது நேரடியாக. எனவே நீங்கள் இங்கே வந்து சுவிசேஷ பிரயாணத்துக்கு இங்கே வரணும், இங்கே வந்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும், அதற்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் எங்களால் இயன்றதான ஆலோசனைகளை சொல்கிறோம். அடுத்ததாக சுத்தமான சுவிசேஷத்தை சொல்லணும். அதாவது தேசத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கும் கீழ்ப்படியணும், அதே நேரத்தில் பரிசுத்த வேதாகமத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கும் நம்ம கீழ்ப்படியணும். அதாவது தேசத்தினுடைய சட்டத்திட்டத்தை விட்டுட்டு அரசாங்க அதிகாரிகளை நம்ம உதறி தள்ளிட்டு நம்ம பாட்டுக்கு பைபிள் வசனத்தை மட்டும் பிரசங்கித்தா பத்தாது. ரெண்டையுமே நம்ம போகணும். அரசாங்க சட்டத்திட்டத்தை மதிக்கணும், நம்ம பைபிள் சட்டத்திட்டத்தையும் மதிக்கணும். எப்போ நம்ம உயிருக்கு ஆபத்து வருதோ அப்போ தான் நம்ம வந்து தேசத்தினுடைய சட்டத்திட்டத்தை மதிக்காமல் பைபிளை மட்டும் கையில் பிடிச்சிட்டு நம்ம போய்கிட்டே இருக்கணும். என் உயிரே போனாலும் பரவாயில்ல. பவுலும் பர்னபாவும் அப்படி தானே இருந்தாங்க, தங்கள் பிராணனையும் ஒப்பு கொடுக்க துணிந்தார்கள். எப்போ அது கடைசி ஸ்டேஜ். ஆனால் நம்ம ஞானமாக புத்தியாக இந்த உலகத்தில் நம்முடைய பாரத தேசத்தில் வட மாநிலங்களில் ஒரு பெரியதொரு எழுப்புதல் உண்டாகணும், சுவிசேஷம் எடுத்து செல்லப்படணும். அப்போ அவங்க கேள்விப்பட்டால் தான், சுவிசேஷமானது அங்கே விதைக்கப்பட்டால்தான் அவர்கள் கேள்விப்படுவார்கள், விசுவாசிப்பார்கள், பிராந்திய சபைகள் உருவாகும். இப்படித்தான் ஒரு தேசம் மறுமலர்ச்சி அடையும். எல்லா விதத்திலும் ஞானத்தையும் புத்தியையும் பெற்றுக்கொள்வார்கள் மக்கள்.
கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த வேத வசனங்களின்படியே நாம் நம்மை சோதித்து பார்த்து கண்டிப்பாக நாம் செயல்பட நாம் முயற்சி செய்வோம். இந்த 2024 ஆகஸ்ட் மாதத்தில் அந்த முடிவை நாம் எடுப்போம். பிதாவாகிய தேவனுடைய நாமம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக சபையிலே தலைமுறை தலைமுறையாக பரிசுத்த வேத வசனங்களை முன்னிட்டு நம்முடைய வாயினாலே நம்முடைய இருதயத்தினாலே மகிமைப்படுவதாக. ஆமேன். இந்த நியூ கோவனன்ட் டாக்டரின் என்கிறதான இந்த யூடியூப் சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்கள் கேள்வி எல்லாம் பதிவிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து எல்லா நோட்டிஃபிகேஷனும் பழைய வீடியோக்கள் எல்லாம் பாருங்கள். இசைக்கருவில் இல்லாத பல பாடல்கள் இருக்கிறது, பல செய்திகள் இருக்கிறது, பாருங்கள். மிக்க நன்றி.